வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் ரொம்ப டேஸ்டான ரவா ஃபிங்கர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவா எடுக்கிறோமோ அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வரவும் இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன், இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரவையில் வேற உப்பு சேர்த்துருக்கோம். மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் வச்சே வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். மீதி உள்ளதையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவா ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.